வெல்கம் டு சுதியின் ரசி ருசி சமையல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சுவையான கார கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு என்ன பொருள் தேவைங்கிறத இப்போ பார்க்கலாம். அரிசி மாவு. அரிசி மாவுனா புழுங்கரிசிலையோ இல்லை பச்சரிசிலையோ எதில் வேணால் செய்யலாம். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு புழுங்கரிசியில் மாவு அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்தது தேங்காய். தேங்காவை துருவி போட்டாலும் போடலாம், இந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டாலும் போடலாம். ஆனால் பீஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு. நான் ஏற்கனவே போட்டு இதில் கலந்துட்டேன். பச்சை மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய். இப்போ கடாய் காஞ்சிருச்சு. அது தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றினாவே போதும். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டையும் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டும் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் கலர் மாறுது. இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். அடுத்தது தேங்காய். தேங்காய் பீஸாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடும்போது நடுவில் அந்த தேங்காய் வரும்போது அதை கடித்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இப்போ கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ இந்த தாளிச்ச இதில் இந்த மாவை போட்டுக்கலாம். இப்போ போட்டோன்னே இப்போ கொஞ்சம் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அந்த ஈரம்லாம் போகிற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருந்தால் தான் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். பாருங்கள் இப்படி ஒட்டாமல் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கை விடாமல் கொஞ்சம் நேரம் கிளறிக்கிட்டே இருக்கணும். அது எல்லாம் அந்த தாளிச்சிருக்கிறோம் இல்லையா, அது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் நம்ம கிளறி விடணும். அடுப்பு அப்பப்போ கொஞ்சம் பெருசாகவும் சின்னதாகவும் வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக வச்சாலும் அடி பிடிச்சிரும். இப்போ இந்த மாவு ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இந்தளவு வெந்தால் போதும். ஏன்னா மறுபடியும் அதை ஆவியில் வச்சு வேக வைக்கிறோம் இல்லையா, அதனால் போதும். அப்போ தான் உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வரும். அதனால் இப்போ இந்த அளவு இருந்தாவே போதும். ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ வேறு ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் போட்டிருக்கிறோம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கையில் இப்படி நல்லா பிசைஞ்சு விட்ருக்குங்க. அப்போ தான் பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். இல்லைன்னா அப்படியே பிசுறு பிசுறாக நிற்கும். இல்லை ஏதாவது மாவு கட்டியாக இருந்தால் கூட அப்படியே இருக்கும். இது நல்லா இப்படி இது பண்ணி விட்டுக்குங்க. இது மாதிரி கொழுக்கட்டை மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சி ஆவியில் வச்சு வேக வச்சிடணும். கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இது நைட் டைமோ காலையிலையோ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ஒரு சுவையான கொழுக்கட்டை இது. இந்த கொழுக்கட்டைக்கு சட்னிலாம் வேணுன்றது இல்லை. அப்படி நம்ம வேணும்னு விருப்பப்பட்டால் தக்காளி சட்னி அரைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.